நம்ம வக்ஃபுல இவரு பூத கண்ணாடி போட்டு பாக்குறதுக்கு பதிலா இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்னா, இந்த ஜெயின மதத்துல உள்ளவங்க இப்படி பிள்ளைய விட்டு போறாங்களா, இப்படி விட்டு போகும் போது நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் போகுது, மனித உரிமை கமிஷன் எல்லாம் தலையிடுது, அதையெல்லாம் மீறிதான் அந்த ஆட்கள் போறாங்க. அவன் குடும்ப வாழ்க்கையை கவனிக்காம விட்டுட்டு போறான், அவனை கவனிக்க மாட்டேங்கிறான், நமக்கு வந்து பாடம் நடத்துகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வக்ஃபு ஆளல் அவ்வளோ அது செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தில் வந்து இவன் தலையிடுறான். எல்லாத்துக்கும் நீ பிரித்து கொடுத்து விட்டுதான் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கொடுமை. வக்ஃபுனுடைய வாசலையே இவன் அடைத்து விடுகின்றான். நீ யாரா புல்லா அள்ளி மூணல்லாக பிதீரிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாவிற்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களா? அல்லாஹ் கேட்கறான், நீ யாரா எங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறது? எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரால் ஒரு செயல் திட்டத்தை அறிவித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே வரக்கூடிய 12ஆம் தேதி அன்று வக்ஃபு சட்டம் என்ற பெயரில் மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் மாநில தலைமை ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி அறிவுறுத்தியிருக்கின்றது. வக்ஃப் சொத்துக்கள் அபகரிப்பு என்ற ஒரு நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் துவக்கியிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு எதிரான என்னென்ன காரியங்கள் இருக்கின்றனவோ அதை ஒவ்வொன்றாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம், ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா, ஆர்எஸ்எஸ்னுடைய நிரல் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார்கள். முத்தலாக்கு விஷயம், அதில் மார்க்கமே 3 தலாக்கு சொல்வது கூடாது என்று சொல்கின்றது. உச்சநீதிமன்றம் முத்தலாக்கு செல்லுபடி ஆகாது என்று தெரிவித்துவிட்டது. அத்தனைக்கு பிறகும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு மோடியினுடைய அரசு அப்படி சொல்லிவிட்டால் அவனுக்கு சிறை தண்டனை என்று ஒரு சட்டத்தை முஸ்லிம்கள் மீது திணிக்கின்றது. இது மாதிரி நிறைய விஷயங்கள், அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்றைக்கு வக்ஃபு சட்டம். இதற்கு அவன் பெரிய அளவில் பெயர் வச்சிருக்கிறான், யூனிஃபைடு வக்ஃபு என்று துவங்கக்கூடிய இந்த வார்த்தையில் ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை திறம்படுத்துதல் என்று இப்படி அந்த சட்டத்திற்கு பெயர் வச்சிருக்கிறான். இந்த சட்டத்தில் அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்தை அப்படியே அபகரிப்பது தான், வேற எந்த திட்டமும் கிடையாது. முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு இந்தியாவில் அதாவது 9 கோடியே 40 லட்சம் ஏக்கர் நிலம் இந்தியா முழுமைக்கும் இருக்கின்றது. இதனுடைய மதிப்பு எடுத்துக்கொண்டால் 1.5 லட்சம் கோடி. இந்தியாவில் இராணுவத்திற்கு அடுத்து, ரயில்வே துறைக்கு அடுத்து முஸ்லிம்களுடைய இந்த வக்ஃப் சொத்து இருக்கின்றது. இதான் ஆர்எஸ்எஸ் ஓய்க்க வேண்டும் என்று நினைக்கின்றது. வக்ஃபுக்காக வேண்டி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம், நமக்கு என்ன என்று நினைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய சொத்தை அப்படியே அபகரிப்பதற்குண்டான வேலையை இவன் செய்கின்றான். மிகப்பெரிய ஒரு கொடுமை. அசாதுதீன் உவைசி சொல்கிறாரு, இந்த நிலங்களை நீ எடுத்துக்கொள்ள நினைக்கிற இந்த நிலங்கள் யாருக்குள்ள நிலம் தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அளித்த அன்பளிப்பு. வக்ஃபு என்று சொன்னால் அன்பளிப்பு. இது அரசாங்கம் கொடுத்த சொத்து கிடையாதுரா? அழகா சொல்கிறார், இது இவ்வளவு லட்சம் பெருமான இந்த சொத்து இருக்கின்றத நீ எங்களுக்கு பிச்சை போடலை, எங்களுடைய முன்னோர்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி, அல்லாவுக்காக வேண்டி, மதரசாவுக்காக வேண்டி, ஏழைகளுக்காக வேண்டி, அனாதைகளுக்காக வேண்டி அன்பளிப்பும் கொடுத்தது, இதை எப்படிதான் நீ எடுப்ப என்று அவர் அருமையாக கேட்கின்றார். இந்த கட்டத்தில் நாம் வக்ஃபுனா என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு என்றால் நிறுத்துதல் என்பது நேரடிய அர்த்தம். ஒரு சொத்தை ஒரு குறிப்பிட்ட சாராருடன் நிறுத்தி விடுதல். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அசப்து அருளன் மின் ஹைபர், ஹைபரில் ஒரு நிலம் எனக்கு கிடைத்தது, அந்த நிலம் இருக்கின்றத எனக்கு என்னுடைய உள்ளத்தில் ரொம்பவும் மிக பெரிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொத்து, அவ்வளோ பெரிய ஒரு சொத்து, அந்த சொத்தை நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உத்தரவு போடுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ஷித ஹபிஸ்த அஸ்லஹா வத்தசத்தக் பிஹா, நீ விரும்பினால் அதனுடைய மூலத்தை நீயே உன்னிடத்தில் வைத்துக்கொள், அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகளை விளைச்சல்களை நீ தர்மம் செய்துவிடு என்று சொல்கிறாங்க. அதை மாதிரி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சொத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் வக்ஃப் செய்கிறேன், ஒப்படைக்கின்றேன், அல்லாஹுக்காக வேண்டி வேற யாரும் இதை எடுக்காத அளவுக்கு தடுத்து நிறுத்தி விடுகின்றேன். வக்ஃப் சொத்து என்று சொன்னால் லா யுபாவு, விற்கப்படாது, ஒலா யூஹவு, அன்பளிப்பாகவும் வழங்கப்படாது.
ஒலா யூரசு எங்க வாப்ப வச்சிருந்தாரு என்று சொல்லி யாரும் வாரிசுதும் உரிமை கொண்டாட முடியாது. இதுதான் வப்பு சொத்து. பேப்பர் தான் கொடுப்பான், டாக்குமெண்ட் அவனால் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா விற்க முடியாது. அவனுடைய சொந்தத்தில் வாரிசாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இத்தனை பாகம் இத்தனை பாகம் என்று, ஆணுக்கு இத்தனை பாகம் பெண்ணுக்கு இத்தனை பாகம் என்று புரிகின்றதே, அந்த வேலையும் கிடையாது. ஒரு தடவை வக்ஃபு செய்யப்பட்டு விட்டால் அது அல்லாஹ்வுக்குரியது, எவனும் எடுக்க முடியாது. அந்த சொத்தை சூறையாடுவதற்காக, அந்த சொத்தை கொள்ளையடிப்பதற்காக, அந்த சொத்தை ஆட்டை போடுவதற்காக வேண்டி, அந்த சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி மோடி அரசு கடுமையான ஒரு திட்டத்தை தீட்டி நிறைவேற்றுவதற்கு இருக்கின்றது. அதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். வக்ஃபு மூணு வகையில் அமைந்திருக்கிறது இந்தியாவில். ஒன்று வாய்மொழி. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் வாய்மொழியே சட்டமாக ஆயும். உதாரணத்துக்கு திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். கபில் தூ என்று சொல்கின்றான், ஒப்புக்கொண்டேன். இதுதான் வாழ்க்கை, வார்த்தை தான். எழுதி வைத்துக் கொள்வது என்பது மேல்மிச்சம். மார்க்க அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறது வாய்மொழி தான். கபில் தூ என்று சொன்னால் வகது நமின்கும் மீசாக்கன சொல்லிக்கலாம். இந்த பெண்கள் உங்களிடத்தில் இருந்து நீ ஒப்புக்கொண்டேன் சொல்றீல்ல, அது மிக கடுமையான ஒரு வாக்குறுதி, அதுக்கு நீ மாற்றம் செய்யாதே. உணவு கொடுக்கிறது, உட கொடுக்கிறது, நன்மை தீமையில எல்லாவற்றிலும் பங்கெடுப்பது கணவன் என்பவனுக்கு மனைவி மீது உள்ள கடமை. இதுக்கு நேர் மாற்றம் தல்லக்து, உன்னை நான் விவாகரத்து செய்து விட்டேன், முடிஞ்சு. அவன் வார்த்தையில தான் வைத்திருக்கின்றது. அதை மாதிரி தான் வக்ஃபு. இவ்வளவு பெரிய ஒரு 5 ஏக்கர் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபு செய்து விடுகிறேன் என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, வாய்மொழியை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது, நீ எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரணும். என்ன நோக்கம் தெரியுமா? இதற்கு டாக்குமெண்ட் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்று சொன்ன உடனே அரசாங்கத்தில் சேரு. இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இது ஒன்றாச்சா. அடுத்தது வக்ஃபு பை யூசர்ஸ், பயனாளிகளால் ஏற்படக்கூடிய வக்ஃபு. அது எப்படி? ஒருவர் ஒரு கிணறு, அந்த கிணறை பயன்பாட்டுக்காக வேண்டி விட்டுருக்கிறார், எல்லாரும் வந்து எடுத்துக்கிறாங்க, காலகாலம் அப்படியே இருக்கின்றது என்று சொன்னால் அது வக்ஃபு, அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளது. இப்படி கோடான கோடி சொத்து இந்தியாவில் கிடக்குது. இப்போது இவன் என்ன செய்ய நினைக்கின்றான்னு தெரியுமா? டாக்குமெண்ட் இல்லை இல்லை கொடுத்துரு, இதுதான். இந்த வக்ஃபையும் ஓக்கின்றான். இது ரெண்டாவது வக்ஃபு. இருக்கிறத பார்த்தா இந்த மூணு வக்ஃபு தான் இருக்குது, மூணையுமே ஓக்கிறான். மூணாவது என்ன தெரியுமா? வக்ஃபு அலல் அவுலாத், பிள்ளைகளுக்காக வேண்டி பிள்ளைகள் மீது வக்ஃபு செய்கிறது. அப்படின்னா என்ன? இப்போ நான் என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி இந்த சொத்து எல்லாத்துக்குமே வக்ஃபு. அப்போ என்னுடைய பிள்ளைகள் அந்த சொத்தை அனுபவித்து கொள்ளலாம், அதிலிருந்து நல்லதை அனுபவிச்சுக்கரலாம். ஆனால் வாரிசு முறையில் வருமே அந்த மாதிரி இந்த சொத்தை பாகப்பிரிவினையெல்லாம் பண்ண முடியாது. வக்ஃபு அலல் அவுலாத். இப்போ இவன் என்ன செய்கிறான் தெரியுமில்ல? வக்ஃபு அலல் அவுலாத் என்பது கிடையாது. என்ன சொல்கிறான்னா, நீ உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு தான் வக்ஃபு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான். இதுல என்ன விஷயம்னா, மார்க்கம் சிறைச்சா முட்டை வச்சா குடும்பின்னு சொல்லுவாங்களே, அப்படி கிடையாது. சாது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அவர்கள் மக்காவிற்கு போயிருக்கும் போது உடல்நிலை சரியில்லாம படுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள போய் நோய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்துல 1/3 பகுதியை தர்மம் செய்யவா? வேண்டாம்பா அப்படிங்கிறாங்க. ஃபர்ஷத்துரு, பாதியை கொடுத்துருவா அப்படிங்கிறாங்க. அவங்க சுலுசு 1/3 பகுதி அப்படிங்கிறாங்க. சுலுசு கசீரும், 1/3 கூட அதிகம் என்று ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னக்கன் ததர வரதத்தக்க அதுனியா ஹைரும் மின்னன் ததரகும் ஆலத்தன் எதக்கஃபகுன்னாஸ். உன்னுடைய சந்ததிகளுக்கு, அது வாப்பாவாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு நீ ஏதாவது ஒன்று வச்சுட்டு போகணும், அதுதான் சிறந்தது. எதை விட சிறந்தது? இந்த பிள்ளைகள் 4 பேர்கிட்ட கையேந்தக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து சொல்றாங்க, இன்னக்கல்லன் துன்ஃபிக்க நஃபக்கத்தன் தபுத்ததை விஹி வஜுகல்லாய். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி என்ன ஒரு செலவை செய்தாலும் சரிதான், இல்லா உஜிர்த்தபியா, அதற்கு அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி இருக்கின்றது. ஹத்தா தஜியால மாஃபி ஃபி முராத்திக்க, உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவு ஊட்டினாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி பதிவு செய்யப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான ஹதீஸ். ஏன்னா இன்றைக்கு நம்ம சமுதாயத்திலேயே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு செலவு செய்யறதுக்கு கஞ்சத்தனம் படுறான். கறி வாங்குறது, மீன் வாங்குறது, அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பழங்களை வாங்கி கொடுக்கறது. நமது ஊர்ல அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ வைத்தியண்ட கொடுக்கறத வாணிவண்ட கொடு.
பழத்தை வாங்கி கொடு, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு வாங்கி கொடு என்று இந்த மார்க்கம் சொல்கின்றது. அதற்கு அல்லாஹ்விடத்தில் தர்மம் செய்த கூலி இருக்கிறது என்று சொல்கின்றது என்று சொன்னால் இதுதான் மார்க்கம். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இவன் நமக்கு பாடம் நடத்தினா உயிரோடு இருக்கும்போது எல்லாத்தையும் பங்கு போட்டால் தர்மத்துக்கு என்ன இருக்கும்? மார்க்கம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தான் உரிமை. ஆனால் ஒரேடியாக வாரிசுகளுக்கு மொட்டை அடித்து விட்டு கொடுக்கிறத மார்க்கம் அனுமதிக்கல. ஒரேடியாக எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கவும் சொல்லவில்லை, புரியுதா? எல்லாவற்றையும் தர்மம் செய்யாமல் பொத்தி வைத்துக்கிறவும் சொல்லவில்லை. ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? வக்ஃபு அலல் அவுலாது செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் நீ பிரிச்சு, மார்க்கத்துல வந்து இவன் தலையிடுறான், எல்லாத்துக்கும் நீ பிரித்து கொடுத்து விட்டுதான் நீ தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் கொடுத்துட்டா தர்மம் செய்யறதுக்கு மண்ணாங்கட்டியா இருக்கும். அவன் என்ன செய்யறானா மொத்தமா இந்த வக்ஃபுனுடைய வாசலையே அடைக்கிறான். மிகப்பெரிய ஒரு கொடுமை, வக்ஃபுனுடைய வாசலையே இவன் அடைத்து விடுகின்றான். நீ யாரா புல்லாத்து அள்ளி மூணல்லாக பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாவிற்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களா? அல்லாஹ் கேட்கறான், நீ யாரா எங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறது? எப்படிப்பட்ட மார்க்கம்? இன்றைக்கு இவன் என்ன செய்யணும்? எங்க போகணும் தெரியுமா? யதார்த்தமா ஜெயின் மதத்தில் உள்ளவங்கள்ட்ட போகணும். உங்களுக்கு தெரியும் 2017 ஒரு தம்பதிகள், அவங்க பேரு சுமித் ரத்தோர் அனாமிக்கா, மாப்பிள்ளைக்கு 35 மனைவிக்கு 34 மூணு வயசுல பிள்ளை, 2017 100 கோடி ரூபா சொத்து அப்படியே ஊருக்கு எழுதி வைத்து விட்டு இந்த பிள்ளைய பாட்டம் பாட்டிட்ட ஒப்படைச்சிட்டு துறவு நிலைக்கு போயிட்டாங்க. இதுல வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? துறவும் அறம் அப்படிங்கிறாங்க. துறவு என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை அது கிடையவே கிடையாது, அறமே கிடையாது, நல்ல காரியம் கிடையாது. இது மாதிரி இப்போ 2024 ஏப்ரல்ல 200 கோடி ரூபா சொத்துக்கு உள்ள ஒரு தம்பதியர்கள், ஒரு பையன் 22 ஒரு பெண்ணு 19 துறவு போயிருச்சு, அதே போல 16 ஒரு பிள்ளை துறவு போயிருச்சு. இப்போ 200 கோடி ரூபா சொத்தை இவன் கான்ட்ராக்டர், கட்டட வேலை செய்கிறவன், எல்லா பத்திரிகைகளும் வந்துருச்சு, அப்படியே தானமாக கொடுத்து விட்டு துறவு நிலையம் மேற்கொள்ள போகிறான். அவளுக்கு என்னென்னா 2 வெள்ளை துணி வேணுமா. அடுத்து ரஜோஹரன் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்குமார், அவங்க நீங்கள் பார்க்கலாம், ஜெயின மதத்தில் உள்ளவங்க தெருவில் நடந்து வந்தால் ஒரு விளக்குமாரை வச்சு தூத்துக்கிட்டே வருவாங்க. பூச்சிகள் எதுவும் காலில் மிதிப்படக்கூடாது அப்படின்னு, பூச்சிகள் எல்லாம் கொள்றத கவனத்தில் இருப்பான், பிள்ளைகளை அனாதியாக விட்டு போகிறத கவனத்தில் கொள்ள மாட்டான். அடுத்து யாசகம் வாங்கிறதுக்கு ஒரு தட்டு, என்னடா இது, பிச்சை எடுக்கிறது இருக்க இஸ்லாமிய மார்க்கம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது. ஒரு மனிதன் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் நாளை மாஷரில் வந்து நிற்பான், அப்படி நிற்கக்கூடிய அந்த கட்டத்தில் முகத்தில் அவனுக்கு சதைத்துண்டே இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. பிச்சை எடுக்கக்கூடாது, அதை தடுக்கிறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ற ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் பொருள் கொடுக்குறாங்க, முதல் தடவை கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தோழர் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறான். இந்த அப்படி அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறாங்க, ரசூல்லாஹ் தூக்கி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு ரசூல்லாஹ் பார்த்துட்டாங்க இது சரியில்லை அப்படின்னு உணர்ந்து விட்டு மன் அகதஹு பி சகாவத்தி நஃப்ஸி இன்னல் மாலை, இந்த பொருளாதாரம் இருக்கின்றதே ஹதிரத்துன் ஹுல்வத்துன், இது பசுமையானது ரொம்பவும் இனிமையானது, செல்வம் இருக்கின்றதே பார்க்கறதுக்கு அப்படியே நல்ல பச்சை பசேன்னு, இப்படி பசுமனா பச்சையாக இருக்கணுங்கிறதில்ல, அந்த சொத்துக்கள் காரு போக்குவரத்து அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு அப்படியே கண் அப்படியே குறித்தும், இதை விட்டு இழந்துட்டா என்ன ஆகும், வீடு பெரிய பெரிய வீடு இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நினைப்பான், ஹல்வத்தும் இனிப்பு. இப்படிப்பட்ட இந்த சொத்தை ஃபமன் அகதஹு பி சகாவத்தி நஃப்ஸி அது வருகின்றது என்று சொன்னால் அதில் ஒரு பெருந்தன்மையோட பெரிய ஒரு ஆர்வம் காட்டுற மாதிரி பேராசை கொண்டவன் அப்படி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் அந்த சொத்தை எடுக்கக்கூடாது. வந்தா வருது வராட்டா போகுது அப்படிங்கிற மாதிரியான முறையில் யார் அப்படி எடுக்கின்றார்களோ பூரிக்கலவு ஃபி அவருக்கு வரக்கத்து செய்யப்படுகின்றது. உள்ளத்தில் பேராசை கொள்ளாத அளவிற்கு, பேராசை கொண்டதோடு யார் அப்படி வாங்குகின்றார்களோ எடுக்கின்றார்களோ அவருக்கு பரக்கத்து செய்யப்படாது ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ ஹக்கீம் பின் மிசாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லதி பஅஸக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களை எந்த இரட்சகன் உங்களை அனுப்பினானோ அவன் மீது நான் சத்தியமாக சொல்கின்றேன், இனிமேல் யாருகிட்டையும் போய் சல்லி காசுக்கு நான் நிற்க மாட்டேன். என்ன மாதிரியான சபதம் பாரு, அந்த ஹதீஸ் அங்கேயே அவர்கள் செயல்படுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயாச்சு. இப்போ அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போரில் வெற்றி பொருட்கள் கிடைத்திருக்கின்றன, கூப்பிட விடுறாங்க, அப்பா ஹக்கீமுவா உனக்குள்ள பங்கு இருக்கு வாங்கிக்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தாகிவிடுகின்றார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலம், இதை மாதிரி செல்வம் வருகின்றது, ஹக்கீமு வாப்பான்னு ஆள் அனுப்புகிறாங்க, நான் வரமாட்டேன். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களை நான் சாட்சியாக வைத்து சொல்கின்றேன், ஹக்கீமை நான் அழைத்தேன், அவர் வந்து வாங்கிக்கிறல,
என் மேல தப்பு இல்லை என்று மூரதியல்லானவர்கள் அல்லாவை அந்த மக்களை முன்னெறித்து சாட்சியாக ஆக்கி சொல்லிவிடுகின்றார்கள். ஒஃபாத்தாகிற வரைக்கும் யார்ட்டையும் சல்லிக்க ஆசை வாங்கல. இதுதான் அவன் செல்வம் என்று வருகின்ற பொழுது அதில் பேராசை மாதிரியான ஒரு நிலைமை மனுஷனுக்கு வரக்கூடாது. தர்மத்த ஒரு மனுஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர்களை பார்க்குறோம், காசை கோடி கணக்கில் வச்சுருக்கிறான், சல்லி காசு தர்மம் செய்ய மாட்டேங்கிறான். ஆனால் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்னப்பா செய்ய மாட்டேங்கிறான். அதான் மார்க்க என்ன சொல்கின்றது, தீனாரும் அன்பக்தகு, ஒரு ரூபா தீனாரை நீ ஒரு ஏழைக்கு கொடுக்குற, அடிமையை விடுதலை செய்கிறதுக்கு ஒரு ரூபாயை நீ கொடுக்குற, இதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்கிறாங்க. அல்லது ஆலமுகா அஜரன் அலா அன்பக்தகும் அலா அகலிக்க, இவற்றிலெல்லாம் நீ செலவு செய்திருக்கே, இதில் உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுத்திருக்கே, அதான்பா இருக்கிறதுலையே பெரிய கூடி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்யும், நல்ல பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறது, அவன் ஆசைப்பட்டது கொடுக்கறது, உணவு வகையில் உடை வகையில் அவன் இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இவன் நமக்கு பாடம் போதிக்கிறான், நீங்கள் செலவு செய்து விட்டு தான் எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டு தான் நீங்கள் வக்ஃப் செய்யணும்னா நீ யார்ரா, நீ யார்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தர்மத்திற்கு அவ்வளவு வாசல் அல்லாஹ் தஆலா திறந்திருக்கான், இவன் அந்த தர்மத்தினுடைய வாசலை அடைக்கின்றான். இது ஒரு புறமாச்சா. அடுத்தது இந்த 3 வயசு பிள்ளைங்க விட்டுட்டு போகிறான். இவன் என்ன செய்யணும்னா, நம்ம வக்ஃபில் இவர் பூத கண்ணாடி போட்டு பார்க்கறதுக்கு பதிலாக இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்னா, இந்த ஜெயின மதத்தில் உள்ளவங்க இப்படி பிள்ளையை விட்டு போகிறாங்களா, இப்படி விட்டு போகும்போது நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போகுது, மனித உரிமை கமிஷன்லாம் தலையிடுது, அதையெல்லாம் மீறி தான் அந்த ஆட்கள் போகிறாங்க. இந்த 3 வயசு பிள்ளைகளை நீ பாட்டன்ட்டையும் பாட்டிட்டையும் விட்டுட்டு போறிய, அவர்களுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள், ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு அவர்கள் இறந்துருவாங்க, அவங்க படுக்கையில் போயிடுவாங்க, இந்த பிள்ளையை கவனிக்கிறது யார்? ஒரு வகையில் செலவு செய்கிறதுக்கும் மார்க்கம் சொல்கின்றது, இன்னொரு வகையில் பாசத்தையும் பிள்ளையின் மீது பொலி என்று சொல்கின்றது, அதற்கும் உனக்கு கூலி கிடைக்கின்றது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். வீட்டில் நுழையிறோம், பிள்ளை தவழ்ந்து தவழ்ந்து வருகின்றது, காலில் வந்து மண்டிட்டு கிடக்கிறது, தூக்கி அப்படி முத்தம் கொடுப்பது இருக்கின்றதே, அல்லாவிடத்திலிருந்து உனக்கு அருள்மழை பொழியப்படுகின்றது. அது உன்னுடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், உன்னுடைய பேரனாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், அந்த பிள்ளைகள் மீது அன்புமொழி பொழிகிறது இருக்கின்றது, அது இரக்கத்தின் பார்ப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அக்ரா இப்னு ஹாபிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து முத்தம் விடுறாங்க. இவர் கிராமப்புறத்து அரபி. இன்னலிய அஷரத்தன் மினல் வளர், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றது, மா கப்பல்த்து மினுகும் அகதா, ஒரு பிள்ளையை கூட நான் முத்தமிட்டதில்லை அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மல்லா இரஹம் லா யுருஹம், நீ இறக்கம் காட்டலன்னா அல்லாஹ் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டான்பா அப்படிங்கிறாங்க. என்ன வார்த்தைன்னு பாருங்க. இதே மாதிரி நாங்கள்லாம் பிள்ளைகள் முத்தமிடுறது இல்லை அப்படின்ட்டு வருகின்ற பொழுது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அவ அம்லிக்கு அன் நஸா அல்லாஹு மின் கல்பிகா ரஹ்மா, உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை பிடுங்கி விட்டால் அதை நான் திருப்பி தர முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துவது இருக்கின்றதே, அது இறைவனுடைய அருள் இருந்து உள்ளது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கு அருளை செலுத்த சொல்கின்றது இப்படி அனாதையாக விட்டு போகிறாங்களே, இதையிலப்பா நீ தடுக்கணும். எங்கே வந்து நிற்கிற யாசகம் கேட்கறதுக்கு வாசலை திறந்து விடுறான், பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துறதையும் தடுக்கிறான். இந்த பிள்ளையை யார் கவனிக்கிறது? ஒரு தாய் கவனித்த மாதிரி என்னதான் பாட்டம் பூட்டி இருந்தாலும் சரிதான், ஒரு பெற்ற தாய் பிள்ளையை கவனிக்கிற மாதிரி யாருமே உலகத்தில் கவனிக்க முடிகின்றார். அரிதான சில கல்மனசம் கொண்ட தாய்மார்கள் இருக்கலாம். பெற்ற தாயினுடைய துணை எது வரைக்கும் தேவைப்படுகும் தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு எல்லாம் பாக்கியமாக்கி வைக்கணும். பிரசவ நேரத்தில் ஒரு பிள்ளை படுகின்ற அவஸ்தை இருக்கின்றதே, அப்போது அந்த பிள்ளைக்கு அந்த தாய் செய்யக்கூடிய உபகாரம், இத்தனை பிள்ளை புத்தாளஞ்சர்தான் பக்கத்தில் வந்து நின்று பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த பிரசவ வேதனையெல்லாம் மறந்து போய்விடும். நம்ம தாய் இருக்கிறாங்க, அப்படி இல்லாத பிள்ளைகள் நொந்திருக்கிறாங்க, வேதனைப்பட்டிருக்காங்க. நம்ம தாய் நம்ம பிள்ளையை அரவணைக்கிற்கு பக்கத்தில் இல்லையே, என்னுடைய பிள்ளையை பார்க்கறதுக்கு இல்லையே என்று வைத்தறிச்சப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே தாயை பறி கொடுத்த பிள்ளைகள், அது அல்லாஹ்வுடைய சோதனை. அவன் இப்படிப்பட்ட தாய் பாசத்தையும் அவர்கள் கவனிக்காம அனாதையா விட்டுட்டு ஒரு பிள்ளை அவன் வளரக்கூடிய விஷயம் இருக்கின்றது, யார் பாதுகாப்பா? இப்படி நீ தெருவில் இப்படி போனா, அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் துறவு வாழ்க்கையை தொடச்சி எரிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த மக்களை ஒவ்வொரு ஆளையா பிடிச்சி, நீ இவருக்கு சகோதரர், இவருக்கு சகோதரர் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அது ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சொத்துல பங்கு கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தாங்க. இவன் சல்மானும் அபுதருதா ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரன் ஆகிட்டாங்க. ஒரு நாள் சல்மான் வீட்டுக்கு வர்றாரு, அவங்களுடைய மனைவியை பார்த்தா ரொம்ப
கந்தல் ஆடை மாதிரி அணிந்து கொண்டு ஒரு ஒரு மாதிரியான தோற்றத்தில் நிலையில் இருக்கிறாங்க. மாஷா நோக்கி என்னம்மா அவன் சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அஹூக்க உன்னுடைய சகோதரர் அபுதர்வதார் இருக்கின்றாதே, லம் யக்குன் ஹாஜத்துன் ஃபி துன்யா, அவருக்கு இந்த உலகத்தில் எந்த நாட்டமும் இல்லை. நச்சுன்னு அழகாக சொல்லிடுச்சு. இவர் உள்வாங்கிக்கிட்டார், வந்துட்டார் வீட்டுக்கு, அவரே சமையல் செய்கிறார். சாப்பிடவா அப்படிங்கிறார். இன்னி சாயுமுன், நான் நோம்பாளி அப்படிங்கிற மா நம்பி ஆக்கிலின் ஹத்தா தவுக்குல, நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டார். அவருக்கு வேறு வழி இல்லாமல் உட்காந்து சாப்பிட்டாச்சு. இவர் ரெண்டு பேரும் ஒன்றா படுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எழுந்துச்சிட்டார் தொழுகிறதுக்கு. இங்கே வா, என்ன செய்ய போகிறேன், தொலைப்போகிறேன், படுப்பு சார் அப்படின்னு படுக்க போறாள். இன்னும் கொஞ்ச நேரம் போது திரும்பவும் எழுந்துச்சிட்டார். என்ன செய்ய போற, தொலைப்போற அப்படியா, பிசாம படு, படுக்க போட்டாச்சு. அந்த தஹஜ்ஜத் நேரம் வருதுல, இரவுல மூன்றில் ஒரு பகுதி இரவனுடைய பிந்திய இரவு வருகின்றதே, அந்த நேரத்துல எழுந்துரு வா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தொழுகிறாங்க. தொழுத முடிச்சுட்டு நச்சுன்னு ஒரு வாசகம் சொல்றாரு, இன்னல் ரப்பிக்க அழைக்க ஹக்கா, உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை உன் மீது இருக்கின்றது. ஓ இன்னலி நப்சிக்க அழைக்க ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு, கண்ணுக்கு, உன்னுடைய உயிருக்கு, உன்னுடைய சுகத்திற்கு, நலத்திற்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது. ஒயின்னலி அலைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கின்றது. சுயமா சொன்ன மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி இப்படி சமாச்சாரம் சொல்லி முடிச்சவன சதக்க சல்மான், சல்மான் சொன்னது அத்தனையும் உண்மை என்று ரசூல்லா முத்தர கொடுத்துட்டான். இதுதான் அவன் குடும்ப வாழ்க்கையை கவனிக்காமல் விட்டுட்டு போகிறான், அவனை கவனிக்க மாட்டேங்கிறான், நமக்கு வந்து பாடம் நடத்துகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்டது. நான் ஒரு தடவை மூணு பேர் ரசூல்லாவுடைய வீட்டில் வந்து மனைவிமார்கிட்ட விசாரிக்கிறான், ரசூல்லாவுடைய தொழுகை எப்படி, நோன்பு எப்படி. அவங்க சொன்ன உடனே கண்ணகம் தக்காலூகா, ஏ அப்பா அந்த மாதிரி நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு பேசிக்கிறான். ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் இனிமேல் இரவு முழுவதும் நின்று தொழுவேன், தூங்கவே மாட்டேன் அவர். இன்னொரு ஆள், இனிமே நான் பகல் பூரம் நோம்பு தான், பகலில் சாப்பாடே கிடையாது. இன்னொரு ஆள், ஆனால் ஆத்தசிரும் நிசா, இனிமேல் பெண்கள்கிட்ட அந்த பேச்சே கிடையாது, அவள் வீட்டை உப்பு பெட்டி எத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ரசூல்லா அங்கேருந்து வர்றாங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன பேசினியா, இங்கே வாங்க, நீ இது பேசினியா, நீ இதை பேசினியா, இதை பேசினியா என்று சொல்லிவிட்டு ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அசுவும் உஃப்தீரும், நோன்பு பிடிக்கின்றேன், நோன்பு துறக்கவும் செய்கின்றேன், ஒசல்லி அறுக்குது, இரவுல தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நிசா, பெண்களை நான் திருமணம் முடிக்கின்றேன். ஃபமன் ரஹிவான் சுன்னதி ஃபொலைசமின்னி, யார் என்னுடைய இந்த சுன்னத்தை வெறுக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. சொல்ல ஃபொலைசமின்னி, என்னை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறான். அவன் இந்த செய்திகள்லாம் வச்சு என்ன வருகின்றது என்று சொன்னால், மார்க்கம் நீ இவ்வளவும் கவனிக்க சொல்கின்றது என்று சொல்கின்றது. இவன் என்ன செய்யணும்னா அதை தடுத்து நிறுத்தணும். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வக்கு இல்லாமல் முஸ்லிம்கள் தான் இழித்த வாயுகள் என்று சொல்லி இந்த வக்ஃபு சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி உள்ள வந்து நுழையிறான், நமக்கு பாடம் நடத்துகிறான். நமக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவில் இந்த மார்க்கம் இல்லை. ஃபித்ரத்துல்லாஹ் இல்லத்தி ஃபத்தரன்னாஸ் அலையா, அல்லாஹ் இந்த தீனை இயற்கையான மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எத்தனை பேர்களை பார்க்கிறோம், துறவு நிலையில் இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் மதில் ஏறி தாண்டான், கல்யாணம் முடிச்சவனே பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவனே மதில் தாண்டான். இந்த மாதிரி துறவு நிலையில போனவன்லாம் இருக்க முடியுமா? இயற்கையை அடக்கிக்கிட்டு ஒருத்தனுக்கு மலம் கழிக்கணுங்கிறது தேவையோ அதை மாதிரி போய் தான் ஆகணும். சாப்பிட்டேன்னா பசி, அதை சாப்பிட்டு தான் ஆகணும். தண்ணீர் குடிக்கிறது எப்படியோ அதை போலதான் இல்லற வாழ்க்கை என்பது. அதை விட்டுட்டு போறேன்னு சொன்னா அது ஆபத்து. ஒரகபா நீ எத்தனை ஊஹா, அவர்கள் தான் இந்த துறவு நிலையை தேர்ந்தெடுக்கிறார். மா கத்தம்னா, இதை அவங்களுக்கு நாங்கள் கடமையாக்கலப்பாஹா, அதை சரியான முறையில் இவன் பேணி பாதுகாக்கல அப்படிங்கிறான். அவன் இந்த அளவிற்கு மார்க்கம் சொல்கின்றது. அவன் இதையெல்லாம் அவர்கள் ஒரு கூட்டம் செய்கின்றது, பிள்ளைகளை கையேந்தக்கூடிய ஒரு நிலையில விட்டுட்டு போறான். அதை தான் அவன் கவனிக்க வேண்டும். இங்க நாம் நம்முடைய விஷயத்தில் நுழைகின்றான் என்று சொன்னால் நம்முடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு வருகிறான் என்பதை தவிர்த்து வேறு இல்லை. நாமோ இந்த சொத்தை நம்மால் முடிந்த அளவிற்கு பாதுகாப்பதற்கு அல்லாஹ் இடத்துல நாளைக்கு பதில் சொல்றதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒரு வாய்ப்பு என்று புரிந்து கொண்டு இவன் கொண்டு வந்த சட்டத்தில் வக்ஃபு செய்யக்கூடியவர்கள் 5 வருஷம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும்ங்கிறான். இந்த சட்டத்தை படிக்கும் போது ஒன்றுமே புரியலை. அப்பந்தான் விளக்கம் எழுதுகிறானோ விமர்சகர்கள் என்ன சொல்ல வர்றான்னு தெரியுதா, வக்ஃபுக்கு ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி, ஒரு மதரசாவுக்காக வேண்டி, ஒரு அனாதை இல்லத்திற்காக வேண்டி,
பிரமத சமுதாயத்தில் உள்ளவர்களும் தர்மம் செய்யலாம். வக்ஃபில் இருக்குது. இவன் என்ன செய்கிறானா, அந்த வாசலை அடைக்கிறான். அந்த வாசலை அடைச்சி 5 வருஷம் இஸ்லாத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அப்போது தான் தர்மம் செய்ய முடியும் அப்படிங்கிறான். இதைத்தான் அந்த விமர்சகர்கள் கேட்குறாங்க, நீ இப்படி பிற சமுதாயத்தில் உள்ளவங்க தர்மம் செய்கிறத தடுக்கிறதுக்குண்டான வேலையை நீ பார்க்குற, நீ என்ன செய்கின்றாய் என்று சொன்னால், மத்திய வக்ஃபு கவுன்சில் இருக்கின்றது, அதில் ஒரு நான் முஸ்லீமை கொண்டு வந்து நுழைக்கிறான். அதே போல மாநிலத்தில் உள்ள வக்ஃபில் முஸ்லீம் அல்லாதவரை கொண்டு வந்து நினைக்கிறான். சொல்ல போனால் 50% எம்பி எம்எல்ஏக்கள்லாம் அதில் வரலாம், அத்தனை பேர்களுமே முஸ்லீம்களாக இருக்க வேண்டியது இல்லை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அதுதான் அந்த புது சட்டம், புரிகிறதா? அப்போ என்ன வேலை பார்க்குறான்னு பாருங்க, தர்மத்தினுடைய வாசலை அடைக்கிறான். 5 வருஷம் இஸ்லாத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் நீ கொடுக்க முடியும் என்று அந்த வழியும் அடைத்து விட்டு, அதே சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறான்னா, பிரமத சமுதாயத்தில் உள்ளவங்களை வக்ஃபோர்டில் கொண்டு வந்து நுழைக்கிறான். இன்னமா யாமுர் மசாஜித் அல்லாஹ் இமன் நாமர பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். பள்ளிவாச நிர்வாகம் செய்யக்கூடியவர் என்று சொன்னால், அவர் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்சக்கூடாது, இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நிபந்தனையெல்லாம் உடைச்சி கொண்டு வந்து வக்ஃபோர்ட்ல கொண்டு வந்து நுழைக்கிறான். அப்போ இதில் தவ்ஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் வக்ஃப் சொத்துலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு. இன்னொரு வேதனை என்ன தெரியுமா, இந்த சொத்துக்கள் இன்றைக்கு இந்த குர்பானி ஃபண்டை கூட அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கிறான். நம்ம ஜமாத்தில் அப்படியே இதை டிஸ்போஸ் பண்ணியாரும். இந்த வக்ஃப் சொத்துக்களை இவன் அன்றைக்கே ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு மருத்துவ கல்லூரி என்று சமுதாயத்திற்குள்ள ஏழை இத்தனை மக்கள் விதவைகளாக இருக்கிறான், அவங்களுக்கு கொடுக்குற அந்த சொத்தை அப்போது அதை காலி பண்ணியிருந்தா இன்றைக்கு இந்த ஷைத்தான் உள்ளே வந்து இந்த சொத்தை எடுக்கிறதுக்கு உண்டான வேலையே இல்லை. வக்ஃபு எதற்காண்டு உள்ளது, ஏழைகளுக்கு உள்ளது. இதில் சச்சார் கமிட்டி பரிந்துரை செய்தது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், ஏன் இந்த மாதிரியான அடிப்படையில் இந்த சொத்துக்களை கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க, இவன் கொடுக்கல, இன்றைக்கு அவன் வந்து எடுக்கிறான். அதுதான் கொடுமை. அவன் இந்த மாதிரியான இந்த சொத்துக்கள் நமக்கு கிடையாது. இப்போ நாம் இதை குரல் கொடுக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நமக்கு இந்த சுன்னத்துல் ஜமாத்திலிருந்து ஒரு ஆள் பேசி அனுப்பியிருக்க, அவர் சொல்றார், தௌஹீத் ஜமாத்துக்கு வக்ஃப் சொத்து எதுவும் அவங்களுக்கு இருக்கிறதா தெரியல, அவங்க அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க, எல்லாரும் கலந்து கொள்ளணும் என்று அறிவிப்பு கொடுக்குறார். அப்போ அவங்களே இப்படி சொல்லும்போது நம்ம ஆட்கள் அதை என்னன்னு பார்த்துக்கிறோம், நம்ம உண்டு நம்ம பாடு உண்டு, நாம யாருடைய வம்புக்கும் போவதில்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம சொத்துலேயும் அவன் கை வைக்க வருவான். இது பிரைவேட் சொத்து தானே, தனியார் சொத்து தானே, இதில் வந்து கை வைக்கிற மாதிரி அப்படி வந்தவன் நாளைக்கு ஏன் நம்ம சொத்துல கை வைக்க வரமாட்டான்? இதெல்லாம் கவனத்தில் வச்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் குரல் கொடுத்ததாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது, அதனால் ஆண்கள் பெண்கள் அனைவரும் இதில் வந்து கலந்து கொள்ள உண்டு. நம்மளால் முடிந்த அளவுக்கு அதை செய்ய முடியும். ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு வச்சிருக்கிறான், ஜெகதந்தா அம்பாள் என்ற ஒரு ஷை தான் தலைவனாக இருக்கிறான். எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எதுவுமே அவன் காதில் போடலை. அப்போ அவன் சுருட்டுறதுல தான், கொள்ளையடிக்கிறதுல தான், அபகரிக்கிறதுல தான், ஆட்டையை போடுறதுல தான், அதாவது என்ன சொல்கிறானா, ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இந்த சட்டம் அமுல் வந்தால் ஒரு சொத்து பள்ளிவாசலுக்கு தேராதுங்கிறான். அதானி அம்பானி எவன் எவன் எடுத்தாலும் ஆக்கிரமிப்பாளர் அத்தனை பேருடைய கையிலையும் போயிடும் அப்படிங்கிறான். நம்மால் முடிந்த அளவுக்கு குரல் கொடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஆஃபர் தவானான் அஹமதுல்லாஹ் ரபுல்லா. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.